அனைவருக்கும் வணக்கம். ஆத்மஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது வாயுபுத்திரனான ஹனுமனுடைய ஜெயந்தி வரப்போகுது. எப்பொழுதுனா 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2021 செவ்வாய்க்கிழமை. இந்த ஹனுமன் ஜெயந்தி வந்து உங்களுடைய சனி தோஷத்தை நீக்கும் வல்லமை படைத்தது. நான் ஏற்கனவே எல்லா வீடியோ பதிவிலும் சொல்லியிருக்கேன், சனியினால் ஏற்படக்கூடிய, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் அந்த கெடு பலன்களையும் நீக்க வல்லது அதிகாரம் வந்து ரெண்டு கடவுளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று விநாயக பெருமான், இன்னொன்று ஆஞ்சநேயர். இவங்க ரெண்டு பேரையும் வணங்கினாலே உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. அடிஷ்னலாக காக்கைக்கு மட்டும்தினம் வந்து முடிந்த அளவுக்கு ஏதேனும் சாதம் வைங்க, குறிப்பாக எல் கலந்த சாதம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாயுவின் புத்திரன், வாயு பகவானுடைய புத்திரன் தான் இந்த அனுமன் ஜெயந்தி. அதாவது அதே மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மட்டும் சொல்லியிருக்கேன், மிக மிக சக்தி வாய்ந்தது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், திரும்பவும் சொல்கிறாங்க, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், இதுதான் அந்த மந்திரம். இதை சொல்லி நீங்கள் எப்பொழுதுமே அனுமனை வந்து நீங்கள் வழிபடலாம். இப்போ இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சனியின் பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபனங்களை எவ்வாறு நீக்குவது, அதற்கு எப்படி இந்த அனுமன் ஜெயந்தியை நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிய முழு விவரங்கள் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். அதாவது நமது புராணங்கள் இதிகாசங்களில் எத்தனையோ வீர புருஷர்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலர் மட்டும்தான் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் மக்களுடைய மனசில் வந்து சிறந்த குணங்களால் நிலைச்சி நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காவிய நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ ஆஞ்சநேயர். அவரை போல் ஒரு பக்தன் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மேலான குணங்கள் அனைத்திற்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய பிறந்த மாதம்தான் இந்த மார்கழி மாதம். அதனால தான் நம்ம ஆண்டாள் திருப்பாவையெல்லாம் தினசரி பாடுறோம், படிக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் அந்த மார்கழி மாதத்தினுடைய மூலம் நட்சத்திரம் அன்னைக்குத்தான் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுதுங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அவர் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர். இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த 12/1/2021 செவ்வாய்க்கிழமையில் தான் கொண்டாடணும். அதாவது பார்த்திங்கன்னா ராமாயணத்தினுடைய அந்த காவியத்தில் ஈடு இணையற்ற ஒரு இடத்தை பிடித்தவர் ஹனுமன். அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம்னு, வாக்குச்சாதுரியம், வீரம்னு எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப புகழ்பெற்றவர் இந்த அனுமன். இந்த அனுமனுடைய மகிமைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையிலே அடங்காமல் போய்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது அஞ்சனை அப்படிங்கக்கூடிய கந்தர்வ பெண்ணிடம் வாயுவின் அனுகிரகத்தின் மூலம் உதித்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சனை அப்படிங்கக்கூடிய கந்தர்வ பெண்ணுக்கும் வாயு பகவானுடைக்கும் இடையிலே பிறந்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர். ஹனுமன் வந்து ஒரு தெய்வ பிறவி. அவர் வந்து சிவபெருமானின் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார? ஹனுமனை. தன் இளம் வயதிலிருந்தே அனைத்து வகையான கலைகளையும் இந்த ஹனுமன் வந்து அது கற்றுத்தேர்ந்தவர். இது நீங்கள் எல்லாம் அந்த ராமாயணம் படித்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு புரிய வரும். இருந்தாலும் அவருக்கு சுந்தரன் அப்படின்னா என்னது அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. சுந்தரன்னா ரொம்ப மிகவும் அழகானவன். பிரம்மச்சரியம் யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ, ஆச்சாரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதற்கு உதாரணமாக இருப்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் தான். அதாவது சாகாத வரம்பெற்ற சிரஞ்சீவிகளில் யார் ஒருத்தவங்கன்னா ஆஞ்சநேயரும் ஒருவர். நீங்கள் சாதாரணமாகவே குரங்கெல்லாம் பார்த்துருக்கலாம், தானாக நோய்வாய்ப்பட்டு இறந்த நீங்கள் இப்போ இறந்து போன ஒரு குரங்கை யாரும் பார்க்க முடியாது. ஏதோ பஸ்ஸில் அடிபட்டு இப்படி ஏதாவது விபத்துகளில் மாட்டி தான் சாகிற மாதிரி இருக்குமே தவிர, அது மாதிரி இயற்கையாகவே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்கள். அதாவது இலங்கையிலேருந்து சீதையை வணங்கிட்டு அனுமன் வந்து என்ன பண்ணார், விடைபெற்று கொண்டார் இல்லையா. அப்பொழுது சீதை பார்த்திங்கன்னா தன் அருகில் இருந்த ஒரு வெற்றிலை கொடியிலிருந்து ஒரே ஒரு வெத்தலையை கிள்ளி அனுமனுடைய தலையிலே வைத்து அது வந்து பொட்டு வைத்து வாழ்த்தியதாக சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து வெற்றிலை மாலை வந்து அவருக்கு அனுபவிக்கிறோம். சரி, இந்த ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்னா, நீ ராமரையும் வழிபட்ட பலன்கள் ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால கிடைக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேயரை நீங்கள் வந்து வழிபடுவீர்களே ஆனால் உங்கள்
உடம்பில் அந்த மயிர்கால்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம உடம்புல இல்லை அவருடைய உடம்புல இருக்கிற மயிர்கால்கள் வரைக்கும் அந்த கடைசி அணு வரைக்கும் ராமனுடைய பக்தி அவர்கிட்ட நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டாலே அது ராமனை வழிபட்டதாகவும் பெருமாளை வழிபட்டதுடைய அத்தனை பலன்களும் உங்களை வந்து சேரும். அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள் கஷ்டங்கள் பீடைகள் எல்லாம் ஒழியும். கிரக தோஷம் குறிப்பாக சனி கிரக தோஷம் நீங்கும். துஷ்டசக்தி தெய்வனை செய்வனை செய்கிறது பில்லி சூழியம் மாந்திரிகம் எல்லாமே உங்களை வச்சு நீங்குங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல பதிவுகளில் சொல்லிட்டு வரேன், எந்த ஒரு பிரார்த்தனையையும் முழு மனதுடன் ஈடுபாட்டுடன் பக்தியுடன் நீங்கள் செய்யணும். இந்த வீடியோ பதிவை ஏனோதானோன்னு கேட்டுட்டு ஏதோ செஞ்சு பார்ப்போன்னு ஒரே ஒருத்தர் ஓடி போய் சனி பகவான் சாரி எனது ஆஞ்சநேயர் குருவத்தில் மலையை போட்டுட்டு வெண்ணெயை சாத்திட்டு வந்தீங்கன்னா நடக்கமான கிடையாது. பக்தியோடு நீங்கள் கும்பிடுவீர்களானால் இறைவன் நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவார். ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லா வளரும், நிறைய லாபம் கிடைக்கும், வியாபாரத்தினுடைய முடக்க நிலை மாறும், லாபம் கிடைக்கும். நீங்கள் சில இடங்களில் பார்த்துருக்கீங்களா, ஒரே விலையில் தான் ரெண்டு கடையில் பொருள் விற்பாங்க, ஆனால் ஒரு கடையில் நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய கூட்டம் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரியான பக்தியான விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க. அனுமனை வணங்குங்க, திருமண பாக்கியம் குழந்தை பேர் இதெல்லாம் கிடைக்கும். அவருக்கு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதி மாலையாக போடணும். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி மாலையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா செயலும் வெற்றிகரமாக முடியும். அதில் வந்து 108 முறையும் எழுதி போடலாம், 1008 முறையும் எழுதி போடலாம், அல்லது தினசரி ஒரு நோட்டு போட்டு 108 முறையாவது எழுதலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. வெண்ணெய் சாற்றி ஆஞ்சநேயருடையக்கு வந்து நீங்கள் வெண்ணெய் சாத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் அவ்வாறு வெண்ணெய் சாற்றுவார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது மாதிரி நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் நிவர்த்தி ஆகும். அது மாதிரி வடையில் மாலை செய்து அந்த ஆஞ்சநேயருக்கு வழிபடுகிறனால உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெத்தலையில் மாலை போட்டிங்கன்னா உங்களுக்கு திருமண தடை நீங்கி நீங்கள் ஆணாக இருந்தால் அதாவது அது குறிப்பாக வந்து கன்னிப்பெண்களுக்கு வந்து விரைவில் வந்து திருமணம் ஆகும் வெத்தலை மாலை போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ராமநாமம் வந்து நம்ம வந்து கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அனுமன் அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறது ஐதீகம். ராமநாமத்தை ஒருவர் கேட்பீர்களானால் அங்கே அனுமன் அமர்ந்திருப்பார். ராமன் என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரித்தாலே அங்கே அனுமன் வந்து விடுவார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய புராணங்களில் சொல்லப்படுது. அவ்வளோ பெரிய ராம பக்தன் யாருன்னு அந்த உலகத்திலேயே வந்து அனுமன் தானது உங்களுக்கு தெரியும். நெஞ்சையை புலந்து காட்டினார் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ராமபுராணனுடைய சேவகன் வந்து அனுமன் இல்லையா, அவர் அவதரித்த நாளிலே அவரை நீங்கள் வணங்குனீங்கன்னா அவரோட தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும் அப்படிங்கிறது அனைவருடைய நம்பிக்கையும். அதனால் அனுமன் ஜெயந்தி என்று ஆஞ்சநேயரை வழிபடுறது வந்து எதுக்கு சமம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைவம் வைணவம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட பலனை நீங்கள் ஒரே நேரத்தில் அனுபவிக்கணும்னா ஆஞ்சநேயரை நீங்கள் வந்து வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவது மிக மிக சிறப்பது. அந்த தினத்தன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. ரெண்டாவது சனி பகவானில் ஏற்படக்கூடிய துன்பத்தை எல்லாம் மிகவும் குறைத்து உங்களுக்கு நல்பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடியவர். பக்தியோடு கும்பிடுங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம்.